Hi friends, welcome to Revathi Sinivasan's View. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். ஈஸியா குயிக்கா குடைமிளகாய் சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். அதனால ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுல இருக்க சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். குடைமிளகாய் பயத்தம்பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. பயத்தம்பருப்பு 50 கிராம், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4 இல்லைன்னா 5 எடுத்து வச்சுக்கலாம், பூண்டு, 2 குடைமிளகாய், தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயும் கடுகு சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எல்லாமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா எல்லாமே சாம்பாரோட கலந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், கலராக இருக்கும் சாம்பார், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதோட சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விடலாம். நல்லா வேகணும் பருப்பு, பஞ்சு மாதிரி வெந்து வரணும். பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம போட்டிருக்க பருப்பும் உள்ளே இருக்க காய் எல்லாமே சூப்பராக இப்போ மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுடலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்க கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்சி மிளகாயும் இதோட போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம பருப்பு சாம்பாரையும் எடுத்து கொட்டி கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். தாளிப்பும் சாம்பாரும் நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை வரும். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கி மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவும் போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட குடைமிளகாய் பயத்தம்பருப்பு சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கலுக்கு இந்த சாம்பார் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக நம்ம இந்த சாம்பார் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சாம்பார் தான். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்பதான் நாங்க போடுற वीडियोस உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்கும் பை.